அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தமிழ் எழுத்துகளில் முதல் எழுத்து ஆ என்பதாகும். அதுபோன்றே இந்த உலகத்தில் முதன்மையாக இருப்பவன் கடவுள். எனவே கடவுளை வணங்கி நம் செயல்களை தொடங்க வேண்டும். கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். எவ்வளவு படித்திருந்தாலும் அறிவு இருந்தாலும் கடவுளை வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கவில்லை என்றால் படித்ததனால் எந்தவித பயனும் இல்லை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நமது மனமாகிய மலரில் தங்கியிருக்கக்கூடிய இறைவனை ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழ வேண்டும். அவ்வாறு நினைத்து வாழ்ந்தால் மன நிறைவோடு நெடுங்காலம் வாழலாம். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. கடவுளுக்கு என்று விருப்பமும் கிடையாது வெறுப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்களுக்கு எந்தவித துன்பமும் கிடையாது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் புகழினை நாம் எப்போதும் விரும்பி கூற வேண்டும். அவ்வாறு கூறுபவரிடம் துன்பத்தை தரக்கூடிய எந்த வினையும் சேராது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கடவுள் ஐம்பொறிகளையும் அதனால் வரும் ஆசைகளையும் ஒழித்தவர். அப்படிப்பட்ட இறைவனின் திருவடிகளை வணங்குபவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாமல் நிலைத்து வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. கடவுளுக்கு நிகர் கடவுள்தான். அப்படிப்பட்ட கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களின் மனக்கவலையை மாற்ற இயலாது. அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கடவுள் அறக்கடலாக விளங்குகின்றார். அவரின் திருவடிகளை வணங்காதவர்கள் அதர்மத்தினை நீக்கி அதாவது கெட்டவைகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கரை சேர இயலாது. கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலை. கடவுளுக்கு எட்டு குணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட இறைவனை வணங்க வேண்டும். பார்வையில்லாத கண் கேட்காத செவி இருப்பது எப்படி பயனில்லையோ அதேபோல இறைவனை வணங்காத தலையிருந்தும் பயனில்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். கடவுளின் திருவடிகளை வணங்க வேண்டும். அவரின் அருளால்தான் பிறவிக்கடலை நீந்தி கடக்க முடியும்.
திருவடிகளை வணங்காதவர்களால் பிறவிக் கடலை கடக்க முடியாது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. இந்த உலகம் மழை நீரால் தான் வாழ்ந்து வருகின்றது. எனவே மழை நீரை வாழும் உயிர்களுக்கு உயிர் தரும் அமுதம் என்று கூறலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கே துப்பார்க்கு துப்பாய தூம் மழை. நாம் உண்ணும் உணவு மழை நீரால் தான் உற்பத்தியாகின்றது. மேலும் மழை நீர் நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது. விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. கடல் சூழ்ந்தது இவ்வுலகம். இவ்வுலகில் இவ்வளவு நீர் இருந்தும் மழை இல்லாவிட்டால் பயிர்கள் விளையாது. உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் பசி நோய் வருத்தும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக்கால். மழை பெய்யாவிட்டால் எந்த விவசாயியாலும் உணவினை உற்பத்தி செய்ய இயலாது. எனவே மழை நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானதாகும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. மழை பெய்யவில்லை என்றால் அனைவரும் மிகவும் துன்பப்படுவர். அவ்வாறு துன்பப்படுபவர்களுக்கு துன்பத்தை நீக்குவதற்கு மழையே துணையாக அமையும். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. மழையினால் இந்த உலகில் பசுமை இருக்கின்றது. மழை பெய்யாவிட்டால் ஒரு புல் கூட முளைக்காது. எனவே எல்லா வளங்களையும் தருவது மழையாகும். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். கடலில் உள்ள நீர் ஆவியாகி மேகமாகின்றது. அந்த மேகம் மழை தராவிட்டால் மிகப்பெரிய கடலும் வளம் குன்றி போகும். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. மழையினால்தான் மக்கள் வளமோடு வாழ்கின்றார்கள். மழை பெய்யவில்லை என்றால் வளம் இல்லாமல் போகும். அதனால் தெய்வ வழிபாடு நின்று போகும். தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதெனின். மழையில்லாவிட்டால் பிறர்க்கு செய்யும் தானமும் தவமும் நின்று போகும். மழை பெய்தால்தான் செல்வம் பெருகும், தானம் செய்யவும் இயலும். நீரின்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. மழையில்லாவிட்டால் இவ்வுலகில் வாழ இயலாது. மழை குறைந்தால் எல்லா தன்மைகளும் குறைந்து போகும். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் மழையாகும்.
ஒழுக்கத்து ரீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஆசைகளை விட்டுவிட்டு சிறந்த ஒழுக்கத்துடன் வாழ்பவர்களை அனைவரும் பாராட்டுவார்கள். பற்றை துறந்து வாழ்பவர்களின் பெருமையை நூல்கள் பாராட்டி பேசுகின்றன. துறந்தார் பெருமை துணைக்கூரின் வையத்து இறந்தாரே எண்ணிக் கொன்றற்று. எப்படி இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்தவர்களின் எண்ணிக்கையை அளவிட்டு கூற இயலாதோ, அதேபோன்றே பற்றை துறந்து வாழும் துறவிகளின் பெருமையினை அளவிட்டு கூற இயலாது. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. பிறப்பு மீண்டும் பிறவா நிலை இந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்தால், மீண்டும் பிறவா நிலையை தரும் துறவு கொண்டவர்களின் பெருமையே இந்த உலகில் உயர்வானதாகும். உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. கண் காது வாய் மூக்கு உடல் என்ற ஐந்து பொறிகளும் யானையை போன்றன. அதனை அறிவு என்ற அங்குசத்தால் அடக்கி வாழ்பவனே சொர்க்கத்தினை அடைவான். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு உளார்கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்து புலன்களும் மனித வாழ்விற்கு துன்பத்தை தரக்கூடியதாகும். அதனை அடக்கி வாழ்பவன் இந்திரனைப் போல வாழ்வான். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்கலாதார். மற்றவர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவரே பெரியோர். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறியோராவர். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென்னும் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. கண் காது நாக்கு மூக்கு உடல் இவற்றால் வரும் ஆசைகளை அடக்கி வாழ்பவனின் சொற்களுக்கு இந்த உலகம் கட்டுப்பட்டு நடக்கும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நல்ல அறிவுடையவர்களின் பெருமையினை அவர்களின் அடக்கமே காட்டிவிடும். அவர்களின் பேச்சு பெருமையினை வெளிப்படுத்துவதாக இருக்கும். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. ஐம்புலன்களை அடக்கிய துறவிகளின் கோபம் ஒரு நொடிதான் இருக்கும். ஆனால் அந்த நொடி கோபத்திற்கு ஆளானவர்கள் அந்த கோபத்திலிருந்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தண்மை பூண்டொழுகலாம். எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துபவர்கள் அந்தணர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் துறவிகளைப் போன்று மதிக்கப்படுவர்.
சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறம்தான் மனிதர்களுக்கு சிறப்பினையும் செல்வத்தினையும் தருகின்றது. எனவே அறத்தினை போன்று நன்மை தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. அறத்தினால் நன்மை வருகின்றது. எனவே அறத்தினை நாம் மறந்துவிடக்கூடாது. அறத்தினை மறந்துவிட்டால் அதனை போன்று தீமை தரக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல். நம்மால் எப்போதெல்லாம் முடிகின்றதோ அப்போதெல்லாம் பிறர்க்கு நன்மை செய்ய வேண்டும். அடுத்தவர்களுக்கு செய்யும் நன்மையே நமக்கு மிகுந்த நன்மையினை தரும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்திறன் ஆகுல நீரப்பிற. மனக்குறை இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் சிறந்த வாழ்க்கையாகும். மனக்குறையோடு எவ்வளவு செல்வத்துடன் வாழ்ந்தாலும் அதெல்லாம் வெறும் பகட்டாக அமையும். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். நம் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது பொறாமை, ஆசை, கோபம், கடுஞ்சொல் ஆகும். இவற்றை தவிர்த்து வாழ்ந்தால் அதுவே அறவாழ்க்கையாகும். அன்றறிவான் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை. முதுமையில் தர்ம காரியங்களை செய்யலாம் என்று வாழக்கூடாது. இளமையில் செய்யும் தர்ம செயல்களே முதுமையான காலத்தில் நல்ல துணையாகும். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. தர்மத்தினால் என்ன பயன் என்று கேட்டால், தர்மம் செய்தவன் பல்லக்கில் செல்கின்றான், தர்மம் செய்யாதவன் பல்லக்கினை தூக்கி செல்கின்றான். வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழிபடைக்கும் கல். எந்த நாளையும் வீணாக்காமல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து அறம் செய்து வந்தால் அவன் செய்யும் அறமே அவனுக்கு மீண்டும் பிறவாத்தன்மையை கொடுக்கும். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறவாழ்வினால் வருவதே உண்மையான இன்பமாகும். தர்மம் தவறி வரும் வாழ்க்கை இன்பமாக தோன்றினாலும் அவை உண்மையான இன்பமாக ஆகாது. அவற்றால் புகழ் உண்டாகாது. இறுதியில் துன்பம்தான் வரும். செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழி. வாழ்வில் செய்ய வேண்டியது அறக்காரியங்களே. நமக்கு பழிதரும் செயல்களை விட்டுவிட வேண்டும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஒரு வீட்டுத் தலைவன்
தன்னுடைய அப்பா அம்மாவிற்கும் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கும் நல்ல துணையாக இருக்க வேண்டும். துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. துறவிகளுக்கும் ஏழைகளுக்கும் ஆதரவு இல்லாதவர்களுக்கும் இல்லறத்தில் வாழ்பவனே நல்ல துணையாக இருக்க வேண்டும். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானின்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இறந்தவர்க்கு திதி கொடுப்பதும் விருந்தினர்களை வாங்க வாங்க என்று வரவேற்று உபசரிப்பதும் தன் வீட்டுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பதும் இவையெல்லாம் எல்லறத்தில் வாழ்பவனது கடமையாகும். பழிகஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். நமக்கு ஏதாவது பழி வந்துடுமோ என்று பயப்பட வேண்டும். அப்படி பயந்து வாழ்வதும் எல்லோர்க்கும் உணவு பங்கிட்டு கொடுத்து வாழ்வதும் தான் சிறந்த வாழ்க்கை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குடும்பத்தில் அன்பு நிலைத்து நிற்க வாழ்ந்தால் அது பண்புடைய குடும்பமாகும். அதனுடன் தர்மம் சேர்ந்தால் அது பயனுடைய வாழ்க்கையாக இருக்கும். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன். நல்ல தர்மத்தோடு குடும்பத்தினை நடத்தினால் போதும், அவன் வேறு எதையும் தேட வேண்டியதில்லை. அதுவே அவனுக்கு நிறைவான வாழ்க்கையாக அமையும். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. சான்றோர்கள் கூறியபடி குடும்பத்தை நடத்துபவனே எல்லோரையும் விட சிறந்தவனாவான். ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து தாமும் நீதி நேர்மையுடன் வாழ்ந்து பிறரையும் தர்மப்படி வாழ செய்யும் இல்லறத்தான் தவம் செய்யும் முனிவர்களை விட வலிமையாக இருப்பான். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. குடும்ப வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை. எனவே அந்த வாழ்க்கையை யாரும் குறை கூறாதபடி வாழ வேண்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகில் எந்த முறையில் வாழ வேண்டுமோ அந்த முறையில்தான் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் தேவர்களைப் போல மதிப்பினை பெறலாம். மனைத்தக்க மாண்புடைகள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. குடும்பத்தை வழிநடத்தும் நல்ல குணங்களை கொண்டவளாகவும் குடும்ப வாழ்க்கைக்கு தகுந்தவாறு செலவு செய்பவளாகவும் இருப்பவளே நல்ல மனைவியாவாள்.
மனைமாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். குடும்பத்திற்கு தேவையான நல்ல குணங்கள்தான் மனைவியிடம் இருக்க வேண்டும். அந்த குணங்கள் இல்லையென்றால் வேறு எந்த பெருமை இருந்தாலும் பயனில்லை. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானாக்கடை. மனைவியிடம் நல்ல பண்புகள் இருந்தால் போதும், அந்த வீட்டில் இல்லாதது எதுவுமே இல்லை. அந்த பண்புகள் இல்லாவிட்டால் எது இருந்தாலும் பயனில்லை. பெண்ணிற் பெருந்தக்க யாவுள கற்பெண்ணும் திண்மையுண்டாகப் பெறின். பெண்ணிடம் கற்பு இருந்தால் போதுமானது. கற்புடைய பெண்ணை போன்று பெருமை உடையது வேறு எதுவுமே இல்லை. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. கணவனையே கண்கண்ட தெய்வமாக போற்றும் கற்புடைய பெண் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவளாக அவள் இருப்பாள். தற்காத்து தற்கொண்டான் பேணித்தகை சான்ற சொற்காத்து சோர்விழாள் பெண். தன் கற்பினையும் உடல் நலத்தினையும் காத்து தன் கணவனையும் குழந்தைகளையும் காத்து தன் புகழை நிலைநிறுத்துவதே ஒரு பெண்ணின் கடமையாகும். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. நிறைய காவலர்களை வைத்து காக்கும் பாதுகாப்பினை விட பெண்கள் தங்கள் கற்பினை கொண்டு காக்கும் காவலே சிறந்த காப்பாகும். பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டில் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. கணவன் நல்ல குணங்களை கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட கணவனை பெற்ற பெண் தேவர் உலகத்தில் வாழ்வதைப் போன்று சிறப்பாக வாழ்வாள். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. மனைவி நல்ல குணங்களை பெற்றவளாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவள் கணவன் மற்றவர்கள் முன் ஆண் சிங்கத்தினை போன்று நடக்க இயலும். மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. குடும்பம் பெருமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். பெருமை வாய்ந்த குடும்பத்திற்கு சிறப்பினை தருவது சிறந்த புதல்வர்களை பெறுவதுதான். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. ஒருவனுக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருக்கலாம். அவற்றினை விட சிறந்த செல்வம் நல்ல அறிவுள்ள குழந்தைகளை பெறுவதுதான். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின்.
நல்ல குணங்களை உடைய குழந்தைகளை பெறும் பெற்றோருக்கு எந்த பிறவியிலும் துன்பங்கள் வராது. அவர்களுக்கு துன்பம் வராமல் குழந்தைகளே காப்பாற்றும். தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப குழந்தை செல்வம் அமையும். நல்ல புண்ணியம் செய்தவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தன்னுடைய குழந்தை தன் சிறு கைகளால் உணவு சாப்பிடும்போது தட்டில் துழாவும். அவ்வாறு துழாவும் உணவு அமுதத்தினை விட சிறப்பாக இருக்கும். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குழந்தைகள் நம்மை தொடுவது நமது உடலுக்கு இன்பமாகும். அதன் மழலை சொற்களை கேட்டால் நமது செவிக்கு சிறந்த இன்பமாகும். குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். புல்லாங்குழலின் இசையும் யாழின் இசையும் மிக இனிமையானது என்று சொல்பவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் தங்கள் குழந்தையின் மழலை சொற்களை கேட்கவில்லை என்று அர்த்தம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பச் செயல். கற்றோர் சபையில் தம் மகனை எல்லோரையும் விட சிறந்தவனாக ஆக்குவதே தந்தையின் கடமையாகும். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தன்னை விட தன் மகனை சிறந்த கல்விமானாக உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்குவது எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தருவதாகும். ஈன்ற பொழுதிற் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். குழந்தையை பெற்றெடுத்த போது தாய் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். அதனை விட அந்த மகனை மற்றவர்கள் சான்றோன் என போற்றும் போது மிகுந்த மகிழ்ச்சியினை அடைவாள். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இவரின் தந்தை இவனை மகனாக பெறுவதற்கு என்ன தவத்தினை செய்தானோ என்று வியந்து போற்றும் வகையில் மகன் நடந்து கொள்ள வேண்டும். இதுவே ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும். அன்பினை மறைத்து வைக்க முடியாது. அடைத்து வைக்கும் தாழ்பாள் இல்லை. அன்புடையவர்கள் வெடியிடும் கண்ணீரே அவனுடைய அன்பினை பிறர்க்கு காட்டிவிடும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு.
அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளையும் தமக்குரியது என்பார்கள். அன்பு உள்ளவர்கள் தங்களுடைய எலும்பினை கூட பிறர்க்கு பயன்படுவதாக இருந்தால் கொடுத்து விடுவர். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுவிற்கு என்போடு இயைந்த தொடர்பு. உயிரும் உடலும் எவ்வாறு ஒன்று இருக்கிறதோ அதனை போன்று அன்பும் வாழ்வும் ஒன்றிருக்க வேண்டும். அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. அன்புடையவர்களாக இருந்தால் நம்மீது மற்றவர்களுக்கு விருப்பம் உண்டாகும். அந்த விருப்பமே நமக்கு நட்பினை தரும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பு செய்து பாருங்கள், அந்த அன்பான வாழ்க்கையே இன்பங்களுக்கு எல்லா சிறப்புகளையும் காரணமாக அமையும். அறத்திற்கே அன்பு சார்பென்பறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பு அற வாழ்க்கைக்கு மட்டும் துணை இல்லை, அன்பு மிகுந்த வீரத்தினை கொடுக்கும். அன்புடையவர்களை காப்பாற்றும் வீரமும் துணிச்சலும் அன்பு கொடுக்கும். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத புழு வெயிலில் மிகுந்த துன்பத்தினை அடையும். அந்த வெயில் வருத்துவதை போன்று அன்பு இல்லாதவர்களை அறம் வருத்தும். அன்பகத்தெல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரந்தளிர் தற்று. பட்டமரம் துளிர்க்காது, அதுவும் பாலைவனத்தில் கண்டிப்பாய் துளிர்க்காது. அதுபோன்றே அன்பில்லாத வாழ்க்கையில் சிறந்த பயன் எதுவுமே இருக்காது. புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பிலவர்க்கு. மனத்தின் உறுப்பு அன்பாகும். அந்த அன்பு உறுப்பு இல்லாவிட்டால் உடம்பின் வெளி உறுப்புகளால் எந்த விதமான பயனும் இல்லை. அன்பின் வழியது உயிர்நிலை அகத்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்புதான் உயிர். அன்பு இல்லாதவர்கள் உயிரில்லாத எலும்பினை தோளால் பொருத்திய உடலை பெற்றவர்கள். எனவே அன்புடன் வாழ வேண்டும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. பொருள் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றுவது எதற்கென்றால் வீடு தேடி வரும் விருந்தினர்களை உபசரித்து காப்பதற்குதான். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றின்று. விருந்தினர்களை வீட்டின் வெளியில் இருக்க சாவா மருந்தாகிய அமிர்தமாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்ணக்கூடாது.
அவர்களுக்குத்தான் முதலில் கொடுக்க வேண்டும். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. ஒவ்வொரு நாளும் விருந்தினர்களை அழைத்து உபசரித்து வாழ்பவனது வாழ்க்கை வறுமையில் வாடி துன்பப்படாது, அவனுக்கு வேண்டிய செல்வம் கிடைக்கும். அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். மனமும் முகமும் மலர்ந்து விருந்தினர்களை அழைத்து நன்றாக உபசரிப்பவன் இல்லத்தில் செல்வம் குறையாது, எப்போதும் திருமகள் மகிழ்வுடன் தங்கி வாழ்வாள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். தன் இல்லத்தில் வரும் விருந்தினர்களை உபசரித்து உணவளித்து மகிழ்வித்து வாழ்பவனின் நிலம் தானாகவே விளையும், இவனின் முயற்சி இல்லாமல் விளையும். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. தன் இல்லத்திற்கு வந்த விருந்தினரை உபசரித்து மனமகிழ்வோடு வழி அனுப்பிய பின் மீண்டும் அடுத்த விருந்தினர்கள் வரமாட்டார்களா என்று காத்திருப்பவனை இந்திரலோகத்திற்கு நல்ல விருந்தினன் என தேவர்கள் காத்திருப்பார்கள். இணை துணை தென்பான் தொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தினரை உபசரிப்பவனது பலன் எவ்வளவுதான் என்று எல்லையிட்டு கூற முடியாது. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். செல்வத்தை விருந்தினர்களுக்காக செலவு செய்யாமல் நாங்கள் பற்றற்றவர்கள் என்று கூறினால் அவர்கள் விருந்தோம்பலின் பயனை அறியவில்லை என்று அர்த்தம். உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. செல்வம் இருந்தும் விருந்தினர்களை உபசரிக்கவில்லை என்றால் அது அறிவற்ற செயலாகும். இது முட்டாள்களிடத்தில்தான் இந்த தன்மை காணப்படும். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. மென்மையான அனிச்ச பூவானது முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும். அதேபோல வீட்டாரின் முகம் மாறுபடுவதை கண்ட மாத்திரமே சிறந்த விருந்தினரின் முகம் வாடிவிடும். இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். உண்மை அறிந்தவர்களின் வாய்ச்சொல் இனிமையாகவும் இரக்கம் உடையதாகவும் அன்பு கலந்தவையாகவும் இருக்கும். அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலனாகப் பெறின். மனம் விரும்பி ஒரு பொருளை ஒருவனுக்கு தானமாக கொடுப்பதை விட
முகமலர்ச்சியோடு இனிய சொற்களை பேசுவது மிகவும் நல்லது. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொலினதே அறம். நாம் பேசுகின்ற போது முக மலர்ச்சியோடு இனிய சொற்களை பேச வேண்டும். அவ்வாறு முகமலர்ச்சியோடு பேசுவதே சிறந்த வாழ்க்கையாகும். துன்புருவுன் துவ்வாமை எல்லாகும் யார் மாட்டும் இன்புருவுன் இன்சொலவர்க்கு. எல்லோரிடத்திலும் இனிமையாக பேசினால் நமக்கு துன்பத்தை தரக்கூடிய வறுமை இல்லாமல் போகும். பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. இனிமையான சொற்களும் பணிவும் கொண்டு வாழ்வதே உண்மையான அழகாகும். மற்ற அழகுகளை விட சிறந்ததாகும். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். நா எப்போதும் நல்லவற்றையே பேச வேண்டும். அதையும் இனிமையாக பேச வேண்டும். அவ்வாறு பேசினால் தீமை குறைந்து இன்பம் பெருகும். நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். நாம் நல்லவற்றை இனிமையாக சொற்களினால் பேசினால் கேட்பவர்க்கு நன்மை தருவதோடு நமக்கும் இன்பத்தை தரும். சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். நம் வார்த்தைகள் பிறர் மனத்தினை புண்படுத்தாத வகையில் இன்பத்தை தரக்கூடிய இனிய சொற்களை பேச வேண்டும். இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் பேசுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இன்பத்தை தரும் போது பிறர்க்கு துன்பத்தை தரும் கடுஞ்சொற்களை ஏன் பேச வேண்டும்? நல்ல வார்த்தைகளையே பேசுவோம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல நல்ல பழங்கள் இருக்கும்போது அதனை விட்டுவிட்டு காயை தேர்ந்தெடுப்பது போல இனிய சொற்கள் இருக்கும்போது அதனை விட்டுவிட்டு கடுஞ்சொற்களை பேச வேண்டாம்.